ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான, ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ரு அரைக்காமல் கொஞ்சம் லேசான கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் அரைக்கப்பளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். வெல்லத்தை வெளியே எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நெய்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அடுத்து இதில் நாம் பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை பவுட்ரை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்ததும் அடுத்து நாம் வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளப்பாகை சேர்த்துக்கலாம். உங்கள் வெள்ளம் கல் தூசி இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா வெள்ளப்பாகை எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே வெள்ளத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கையில் லேசாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு ரொம்ப புளிக்காமல் கொஞ்சம் புது மாவாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது லேசாக சூடானதும் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இட்லி மாவில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா முக்கி எடுத்து நாம் இதை குழிப்பணியார சட்டியில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நாம் இட்லி மாவில் சேர்த்து ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிடும். ஒரு பக்கம் நல்லா லேசாக இந்த அளவுக்கு நிறம் மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்ட பிறகு திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பணியாரமாக சுட்டெடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ஹெல்த்தியான, ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.